ஹலோ சார், வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். சார் நான் சேவூர்ல இருந்து பேசுறேங்க சார். நம்ம இந்த ஆவி பிடிக்கிறத பத்தி நிறைய பேசிருக்கோம் இல்லைங்க சார். ஆனா இன்னைக்கு இப்ப லேட்டஸ்ட் என்ன வருதுங்க சார், ஆவி பிடிக்க கூடாது அப்படின்றாங்க சார். அது கொஞ்சம் கிளியர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். ஆவி பிடிக்கிறது நல்லதா கெட்டதான்னு சொல்றதை விட, பொதுவா நம்ம எப்போ ஆவி பிடிக்கலாம், யாரெல்லாம் அதிகமா ஆவி பிடிக்கணும்ன்றதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட்டாவே தெரிஞ்சுக்கலாம். வீட்டுல இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆவி பிடிங்க. ஆவி பிடிக்கும் போது தயவு செய்து ஒரு ஈர துணியினால, அதாவது ஒரு கர்ச்சிப்பை தண்ணில முடிக்க நல்லா பிழிஞ்சுக்கோங்க. அந்த ஈர கர்ச்சிப்பை வச்சு கண்களை கட்டிக்கோங்க. சோ சச்சு தேஜோமயம், கண்கள் இயல்பாகவே உஷ்ணமானது, பித்தம் நிறைந்தது. அது கண்களிலும் நெஞ்சிலும் அந்த சூடு படக்கூடாதுங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஆவி பிடிக்கிறது நல்லது. ஆவி பிடிப்பதற்கு முன்பு நல்ல மூச்சு பயிற்சிகள் பண்ணணும். வயிறு பிடிக்கணும், கொஞ்சம் காலியாட்டு இருக்கணும். நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஆவி பிடிக்கிறது தவறான பழக்கம் ஆயிடும். ஸோ ஆவி பிடித்த உடனே குளிக்கக்கூடிய பழக்கம் இருந்தா தவிர்த்துக்கோங்க. ஆவி பிடிக்கும் போது உடலில் அதிகமான வியர்வைகள் வரும். அந்த வியர்வையை ஒத்தடம் கொடுத்து எடுங்க. தொட்டு தொட்டு அழுத்தி அழுத்தி அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் இயல்பாக உடல் சாதாரணமான டெம்பரேச்சருக்கு வர்ற வரைக்கும் லைட்டா வெயிட் பண்ணிட்டு இயல்பாக மூச்சலை இழுத்து விடலாம். வெளியில ஃபீல்ட் ஒர்க் பண்றவங்க இரவு வந்த உடனே ஆவி பிடிக்கிறது நல்லது. ஆவி பிடித்த உடனே 5 நிமிடம் ரிலாக்ஸா உட்கார்றது மிக 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 சிறந்த பலன்களை கொடுக்கும். ஸோ யாருக்கெல்லாம் சம்டைம்ஸ் கொஞ்சம் கண்கள்ல எரிச்சல், ஒரு பொங்குதல் தன்மை ஏற்படுதோ, யாருக்கெல்லாம் முகத்தினுடைய அந்த கலர்ல டிஸ்கலரேஷன் ஏற்படுதோ, அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்தில் 3 நாள் ஆவி பிடிக்கிறது நல்லது. சார், என்னென்ன பொருள்லாம் போடுறது பெஸ்டா இருக்கும்? இது முக்கியமான ஒரு கேள்வியா வந்துட்டு இருக்கு. என்னென்ன பொருளை வேணாலும் போடலாங்க. உங்களுடைய அஞ்சரை பெட்டில இருக்கக்கூடிய பல நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு மருத்துவ குணத்தை வச்சிருக்காங்க. மிளகுனா பாருங்க, நல்ல மிளகுன்னு சொல்லிட்டாங்க, அப்படிதானே? அப்ப மிளகுல நல்ல மிளகு நம்ம போடலாம், வத்தல் போட வேண்டாம். அப்போ சீர் அகம்னு சொல்லிட்டாங்க, அகத்தை சீர்படுத்தக்கூடிய சீரகத்தை நம்ம போடலாம். அப்போ வேப்பிலைன்னு போட்டாங்க, உடம்பினுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடிய வெப்ப இலையாக இருக்கக்கூடிய வேப்பிலை போடலாம். அப்போ கருவேப்பிலை என்னது சார், அதை சாப்பிட்டுடலாம். ஏன்னா கருவேப்பிலையை சரியான வகை டெய்லி ஒரு 2 பார் 3 பார் மென்று சாப்பிடுகிறவர்களுக்கு அல்சர் சம்பந்தமான, அஜீரணம் சம்பந்தமான, பித்தம் சம்பந்தமான, நெஞ்சு கரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேஸ் எரிக்ஸ்டேஷன் சம்பந்தமான தொந்தரவுகள் வர்றது பெருமளவு குறையிறது. அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அப்போ ஆவி பிடிக்கிறதுக்கு சிம்பிளா என்ன சார் பண்ணலாம், ஒரு வேப்பிலையை எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி வேப்பிலையும் ஒரு ஸ்பூன் மஞ்சளும் போட்டு ஆவி பிடித்தால் போதுமானது. ஸோ இதனோடு சேர்த்து வேற ஏதாவது நம்ம ஆட் பண்ணலாமா? கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. லவங்கம் இருக்கா ஆட் பண்ணுங்க, நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கலாம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஓமம் போ. எந்த ஒரு நெடியும் அதிகமான அளவுக்கு நமக்கு அசௌகரியத்தை உண்டாக்காத வண்ணம் மைல்டா ஆவி பிடிக்கிறது நல்லது. சரிங்களா?